பி பீன் பீங். இந்த மூணுமே நம்ம நல்லா இங்கிலீஷ் கற்றுக்கணும் இல்லை இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதை சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸோட டெய்லி லைஃப்பில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பி அப்படின்னா டு பி அப்படிங்கிறது மீனிங், அதாவது இருக்கிறது அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். ஸோ பி வந்து பேசிக் ஃபார்ம் ஆஃப் சென்டென்சஸில் யூஸ் பண்ணுவோம், அதாவது ஒரு ஆர்டர், ரெக்வெஸ்ட், அட்வைஸ், கமெண்ட் இங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், பி குவயட் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அமைதியாக இரு அப்படிங்கிற இடத்துல யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பி தே பை 10 AM, அதாவது நான் உங்களை ஒரு கமாண்ட் சொல்கிறேன், அங்கே நீ 10 மணிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு. நெக்ஸ்ட், ப்ளீஸ் பி குவயட் ஆர் ப்ளீஸ் பி பேஷண்ட், தயவு செஞ்சு பொறுமையாரு அப்படின்னு சொல்கிறப்போ நான் உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம பி யூஸ் பண்ணுவோம். இது நார்மல் தான், பியை நம்ம எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ பாஸ்ட் ஃபார்மில் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறக்கு பீன் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குது. பீனுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஐ ஹேட் பீன் இன் டெல்லி, அதாவது நான் டெல்லியில் இருந்திருக்கேன். அப்புறம் த சைல்டு ஹேஸ் பீன் நாட்டி, அதாவது அந்த குழந்தை குறும்புத்தனமாக இருந்தது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், யூ ஷுட் ஹேவ் பீன் கேர்ஃபுல், நீ இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும். இந்த மாதிரி இருந்திருக்கணும், அப்போ முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை நான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறப்போ பீன் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஒன் மோர், ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் சின்ஸ் 2018, அதாவது 2018 ஸ்டார்ட் ஆகி நான் இன்னும் இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம பீன் யூஸ் பண்ணுவோம். ஸோ கிராமட்டிக்கலாக பர்ஃபெக்ட் டென்சஸ்க்கும் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்சஸ்க்குமே நம்ம பீன் யூஸ் பண்ணுறோம். பீயிங் அப்படின்னா இருந்துகிட்ருக்கிறது அப்படின்னு மீனிங். ஸோ இது ஒரு டிஃப்ரென்சியேஷனோட சொன்னால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். யூ ஆர் கைண்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா நீங்கள் ஜென்ரலாகவே ஒரு கைண்டான பர்சன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதே யுவர் பீயிங் கைண்ட் அப்படின்னு நான் சொல்கிறப்போ இப்போது நீங்கள் கைண்டாக நடந்துகிட்ருக்கீங்க அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஸோ இதே மாதிரி பீங் அ ரெகுலர் கஸ்டமர் ஐ கெட் டிஸ்கவுண்ட்ஸ், அதாவது ரெகுலர் கஸ்டமராக இருந்துகிட்ருக்கனால எனக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து, ஐ என்ஜாய் பீயிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ், அதாவது என் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்துகிட்ருக்கனால நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். லாஸ்ட்டாக உங்களுக்கு ஈஸியாக புரியணும்னு சொல்கிறேன், யுவர் ரெக்வெஸ்ட் இஸ் பீயிங் ப்ராசஸ்ட் அப்படின்னா உங்கள் ரெக்வெஸ்ட் இப்போது ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது இதோட மீனிங். ஒரு டிப் சொல்கிறேன், பீனோட ஹேஸ், ஹேவ் அண்ட் ஹேட எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணும். அண்ட் அதே மாதிரி பீங்கோட இஸ், ஆம், வாஸ், வர் இதெல்லாம் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் சிம்பிளாக டெய்லி லைஃப் சென்டென்சஸோட பீன், பீயிங் அண்ட் பீயோட யூசேஜ் சொல்லியாச்சு. ஸோ இதோட கிராமட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா காமெண்ட்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு ஆங்கிலோஃபோனை ஃபாலோ பண்ணுங்கள். ஆங்கிலோஃபோன், யுவர் ஃபோன் இஸ் யுவர் இங்கிலீஷ் டீச்சர்.